ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோனுடைய தலைப்பு நீங்கள்தான். முதலீட்டு களம் 25,000. எதுக்காக இந்த வேலை அப்படின்னு முதல்ல என்கிட்ட சில பேர் கேட்டாங்க. நான் எதை செய்தாலும் அது ஒரு ஏஸ்தட்டிக் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் நான் எப்போதுமே செய்திருக்கிறேன். உதாரணத்துக்கு ஈக்விட்டி இன்வெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்றவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க, இதை இப்படி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் ஒரு முதலீட்டாளரானேன். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங், இந்த துறை இப்படி இயங்குகிறது, இதை மாற்றி இப்படி இயக்கினால் கூட அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதுக்குள்ளே போனேன். ஆரையே அதே போல தான். ஸோ தொழில் ரீதியாக ஒரு முதலீட்டாளனாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒரு விஷயத்தை இப்படி செய்யறதுக்கு பதிலாக இப்படி மாற்றி செய்யலாம், அப்படி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதுக்குள்ளே நுழைஞ்சேன். மற்ற முதலீட்டாளர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிகள் இருக்கு இல்லையா, சமூக பணிகள், அதுலேயும் நம்ம அதே வழிமுறையை தான் கடைபிடித்தோம். ஒரு முதலீட்டாளனாக மற்ற முதலீட்டாளர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம இயக்கம் இப்படி இயங்கினால் இன்னும் பலரை சென்றடையும், இன்னும் பலர் பயனடைவார்கள், நம்மளுடைய ஒட்டுமொத்த முதலீட்டு வளர்ச்சிக்கு அது உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் போது அதை தைரியமாக நம்ம முன்னெடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தைரியமான முன்னெடுப்பு தான் முதலீட்டுக்களம். இதை ஆரம்பிக்கும் போது நான் பார்த்த சமூக சேனல்ஸ், கண்டென்ட், மேகசீன்ஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் எதிர்பார்க்கறது இதில் இருக்கா அப்படின்றத நான் பார்த்தேன். இல்லைங்கிறனால தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஒழிய அவங்களோட போட்டி போடுறதுக்கு நான் நிச்சயமாக வரல, அதுக்கு எனக்கு அவகாசமும் இல்லை. ஸோ எல்லாமே ஒரு ஏஸ்தட்டிக் சார்ந்தது, அழகியல். நமக்கு இது இப்படி இருந்தால் பிடிக்கும், அப்போ இது நல்லது, மக்களுக்கு செய்ய முடியும், மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இதை ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. இங்கிலீஷில் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபாலோயிங் இருக்குது, நிறைய பேர் வருவாங்க, இப்படிலாம் நிறைய ஆலோசனைகள். எனக்கு ஆங்கிலத்தில் செய்யறதுக்கு அதிக ஆர்வம் அந்த நேரத்தில் இல்லை. இன்னும் கடினமான ஒரு இடம் தமிழ், அந்த இடத்துல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். என்னுடைய நண்பர்கள் ஊக்கப்படுத்தினார்கள், அதனால் இதை ஆரம்பித்தோம். இதில் 25,000 பேர் இதை விரும்பி நம்மோடு இந்த பயணத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தைரியம் கொடுக்கிறது. நிச்சயமாக அது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோலாம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு நோக்கமாக இருக்கவே முடியாது. அப்போ நமக்கு வேற ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் இல்லையா. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அதை விரும்பி பார்க்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களை வளர்த்து கொள்கிறார்கள், நாமும் அவர்களுடைய வளர்ச்சியில் ஒரு சிறிய பங்காற்றுகிறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இதில் கிடைக்க முடியும். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு பிளாட்ஃபார்மை எப்படி டூ வே கம்யூனிகேஷனாக ஆக்கிறது, அதன் மூலமாக பலர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி விடைகள் கொடுப்பது, அந்த விடைகள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு எப்படி வழிவகுப்பது, இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்களும் அதில் ஒரு பெரிய பார்ட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய டாபிக்ஸ், நீங்கள் கொடுக்குற டாபிக்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். என்றுமே இந்த பிளாட்ஃபார்ம் உங்கள் களமாக இருக்கும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.